சே வந்துட்டா நான் ஆரம்பிச்சிட்டு ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கட்டும் வள்ளுவன் பேசிய வளமான தமிழ் வாழ்க பாரதி முளங்கிய உரிமை தமிழ் வாழ்க அறிஞர்கள் பேசி வளத்த அறிவு தமிழ் வாழ்க என் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு முதற் வணக்கம் கேளி இலக்கிய முற்றம் நடத்தும் திருவாசக தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி அமல்தா சத்தம் கேட்கலையா நாற்பத்தி இரண்டில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் அமல்தாவின் இனிய மாலை வணக்கம் இந்நிகழ்வை ஒரு இறைவனுக்கு பாடலுடன் துவங்க வருகிறார் லண்டன் தமிழ் பள்ளி இசை ஆசிரியை திருமதி சிவராகினி சிவராஜினி அம்மா அவர்கள் வாருங்கள் அம்மா அனைவருக்கும் மாலை வணக்கம்

जय जय विनायक का अनादर चगन खज अनादर जगने गज मुगन अंगर ने అనాదర జగనే కజముగనే ఐంగరణ శివ సంగరన్ మగనే అనాదర జగనే కజముగనే అరే శివ సంగరన్ మగనే సా పని స ని మ ని సగమ పని పా మని పా గ మ ని సగ మపా పని సగమ

என்னுடைய அறிவு விளங்கவே துணை வருவாயே அன்பில்லாத சேயன் என்னுடைய அறிவு விளங்கவே துணை வருவாயே என் குல தெய்வமும் நீ ஏல தெய்வமும் நீயே இந்த ராம நாடகத்தில் கணுக் வகிப்பாயே அன்பில்லாத சேயன்

மகி நாயக சரணம் ஜெய ஜய ஜீநாயகா சரணம் நம்புகையா நிகழ்வினை ஒரு இறைவணக்க பாடலுடன் துவங்கிய அம்மா அவர்களுக்கு கேளில் இலக்கிய முற்றத்தின் சார்பில் மனமான நன்றி அனைவரையும் வரவேற்று பேசி வருகிறார் சென்னை குரோம்பேட்டை ஸ்ரீமதி தேவ்குன்பர் நானாளால் பட் மகளிர் வைணவ கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு உளவியல் துறை மாணவி செல்வி ரா நந்திதா அக்கா அவர்கள் வாருங்கள் அக்கா தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை தங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்தமொன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகின்றேன் திருப்புவள்ளி என்னும் தலைப்பில் கேளிர் இலக்கிய முற்றம் நடத்தும் இசையும் உறையும் பகுதி நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அருவி போல கவி பொழிய எங்கள் அன்னை பாதம் பணிவனே குருவி பாட்டை ஆட்பாடி அந்த கோதை பாதம் அணிவேனே என இறைவணக்கம் பாடி சென்ற இசை இசைக்கலைமணி திருமதி சிவராஜினி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை இன்றும் மறவாமை வேண்டும் திருப்புவள்ளி பகுதியை இசை நிகழ்வாக வழங்கவிருக்கும் தேவார இசைமணி விசேலக்குமி ராசாராம் அம்மா அவர்களை வரவேற்கிறேன் திருவாசகத்திற்கு கால் ஒரு வாசகத்திற்கும் கால் சிவபெருமானின் பெருமைகளை சொல்ல சொல்லும் வண்ணம் மாணிக்க வாசகரின் திருப்பு அமைந்துள்ளது இதனை எடுத்துரைக்க வருகை புரிந்திருக்கும் கவிஞர் பொருணை மாயன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் என ஐந்து சைவ சமய நூல்களில் இருந்து தலா ஒரு பாடல் என தொகுத்து பஞ்ச புராணம் பாட திருமதி கமலா முரளி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் உலகின் உயர்வான தொழிலான உளவு தொழிலின் உன்னதமான பிரிவான இயற்கை விவசாயம் குறித்த செய்திகளை வழங்க வந்துள்ள இயற்கை வேளாண் அறிவியலாளர் திரு மகேந்திர எம் மணிவாசன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அந்நிகழ்ச்சியின் நெறியாள் நெறியாழ்கையாக ஆதோ பப்ளிக் பள்ளியின் ஆறாம் வகுப்பு மாணவி சாதனை நாயகி செல்வி அமில்தா மணிவாசனையும் வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி மறப்பது நன்றன்று என்னும் பெரியோர் வாக்கினங்க நன்றியுரை வழங்கவிருக்கும் தோழி ஈவா வினிசாவையும் வருக வருக என வரவேற்கிறேன் அத்தோடு இந்நிகழ்வில் எங்களுடன் இணைய வழியில் இணைந்திருக்கும் பெரியோர்கள் பேராசிரியர்கள் ஆன்றோர் சான்றோர்கள் அன்பர்கள் நம் நாடு மட்டுமல்லாது பிற நாடுகளில் இருந்தும் இணைந்திருக்கும் மற்ற பிற பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஒவ்வொரு வாரமும் கேளிர் இலக்கிய முற்றம் நடத்தும் சிறுவாசக தொடர் சொற்பொழிவில் இன்று வரவேற்புரை வழங்க வாய்ப்பளித்த எமது ஸ்ரீமதி தேவ்குன்வர் நானாலால் பட் மகளிர் வைணவ கல்லூரி தமிழ்துறை சுய உதவி பிரிவிற்கும் என் கல்லூரி ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவரையும் தன் இன்முகத்தோடு வரவேற்று பேசிய அக்கா அவர்களுக்கு கேலில் இலக்கிய முற்றத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி நன்றி அக்கா நிகழ்வில் தொடர்ந்து திருவாசகத்தில் இந்நிகழ்வில் தொடர்ந்து வேளாண் செய்தி வழங்க வருகிறார் பெரம்பலூர் இயற்கை வேளாண் அறிவியலாளர் திரு மகேந்திர மணிவாசன் ஐயா அவர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் பக்திமான்கள் நிறைந்த இந்த சபையில் வேளாண் செய்தி கூறுவதற்கு வாய்ப்பு கிடைத்த வாய்ப்பு வாய்ப்பு கிடைத்த அமைக்க நமது கேளீர் இலக்கியமுற்ற பொறுப்பாளருக்கும் மற்றும் இந்த பக்திமான்களுக்கும் எனது நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே ஒரு நாள் தள்ளி போச்சு அப்படின்னா ஆஹ் நம்ம இப்ப தேட ஆரம்பிச்சிடும் திருவாசகத்தை என்னைக்கு வந்துரும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிடும் அந்த அளவிற்கு அஹ் திருவாசகத்துடைய ஈர்ப்பு அதிகமாக போய்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது பல சந்தர்ப்பங்களில் நான் வந்து ரொம்பவே ஆச்சரியப்படும் நிகழ்வுகள் எனது வாழ்வில் நடப்பதுண்டு ஒரு குரல் மிக பிடித்தமான குரல் ஆக்கம் அதர்வனாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை செல்வமானது விலாசம் கேட்டு தேடி செல்லுமா யார் வீட்டுக்கு அசைவில்லா ஊக்கமுடையான் அசைவில்லா சிறிதும் தளர்வில்லாத ஊக்கமுடைய ஆக அப்படிப்பட்ட இந்த தெய்வ செயலை பற்றி இங்கே நாம் வாரந்தோறும் கூடி பேசுகிறோம் மிக அருமையான ஒரு நன்றாக மிகவும் கடந்த சில வாரங்களில் மிக அருமையாக இருக்கிறது ஆம் இன்று வேளாண் செய்தியில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றி உணவுப் பொருளை பற்றி பேச வருகிறேன் எல்லோருக்கும் மிகவும் பிடித்தமான ஒன்று வெங்காயம் இன்னும் சொல்ல போனால் அது எவ்வளவுதான் நம்மளை அள வைத்தாலும் அந்த வெங்காயத்தை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க இயலாது வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை வெட்டி உரிக்கும் பொழுதே அது வந்து அப்படியே நமக்கு கண்ணீர் தண்ணீர் வரும் அதுக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த கந்தகம் தான் காரணம் வெங்காயத்தை உரிக்க ஒரிக்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதான் வெங்காயத்தை அடுத்தடுத்த தோல் உரிச்சா ஒண்ணும் இல்லை அப்படின்னு அர்த்தமா இல்லை வெங்காயத்தை உரித்து ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அதை பயன்படுத்தினால் அதில் எந்தவித மருத்துவ பலனும் கிடைக்காது என்பதுதான் அதனுடைய பொருள் ஆக இந்த சின்ன வெங்காயம் அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது ஒரு விசக்கடி வந்து விட்டால் வெங்காயத்தை அப்படியே லைட்டா வாயில ஒரு கடி கடிச்சு அந்த இடத்துல அப்படியே தேய்ச்சி விட்டா அந்த விசக்கடி அந்த இடத்துலயே போகக்கூடிய அளவிற்கு அது மருத்துவ குணம் வாய்ந்தது பெரும்பாலும் எங்களது பகுதிகளில் எங்க ஊர்ல வந்த சின்ன வெங்காயம் தான் சாகுபடி அதிகமாக இருக்கிறது இந்த வெங்காயத்துல எங்க வீட்டுல எங்க அம்மா ஒரு வேலை செய்வாங்க அதாவது வெங்காயத்துல நல்லா விளையிற வெங்காயம் அது இல்லாம பயறு வெங்காயம்னு சொல்லுவாங்க தரம் குறைந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தை எடுத்து அது கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறம் மிளகு கொஞ்சம் ஆஹ் இது எல்லாம் போட்டு அந்த வெங்காயத்துல இடிச்சு கொஞ்சம் போல எண்ணெய சேர்த்து அப்படியே உருண்டை போல பிடிச்சி வெயில்ல காய வச்சு அந்த உருண்டைய திரும்ப காஞ்சதுக்கு பிறகு வச்சுக்கிட்டு அப்பப்ப கொழம்புலையோ அல்லது வந்து ரசத்துலயோ அதை பயன்படுத்துவாங்க வெங்காய வடகம் அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த வெங்காய வடகம் நல்லா பாருங்க நல்லா இல்லாத வெங்காயம் பயிறு வெங்காயம்னு சொல்லுவோம் அது யாரும் பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க அதையே பயன்படுத்தி வெங்காய வடகம் அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது வீட்டுல எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல தோட்டத்துல குடியிருக்கும் போது ஏதாவது ஒரு சின்ன உடல்நல குறைபாடு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல ஏதாவது ஒண்ணு கடிச்சிருச்சு குளவின்னு சொல்லுவோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல வயல்வெளியில் அதிகமாக இருக்கும் அந்த குலவி கடிச்சிருச்சுன்னா அப்படியே வீங்கிடும் அந்த இடத்துல வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சம்னா அந்த கொடுக்கு மிச்சம் உள்ள ஒட்டிட்டு இருக்கோம் அது வெளியே வந்துடும் இதே போல எல்லா மருத்துவத்திலையும் சரி சமையல்லயும் சரி இடம் பிடிக்கக்கூடிய ஒரு மிக பெரிய மருத்துவ குணம் வாய்ந்த பொருள் இந்த சின்ன வெங்காயம் ஆனா ஏனோ தெரியல இதை திட்டுவதற்கெல்லாம் பயவாங்க போடா வெங்காயம் அதுவும் ஈர வெங்காயம் எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அப்படி சொல்லும் பொழுது நான் எல்லாம் சந்தோஷப்படுவேன் ஏன்னா அவ்வளவு மதிப்பு மிக்க மருத்துவ குணம் மிக்க பொருள் இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்துல எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா ரெண்டு பட்டத்துல சாகுபடி பண்ணுவோம் ஒரு பட்டம் வைகாசி பட்டம் இன்னொரு பட்டம் ஐப்பசி பட்டம் இதே வெங்காயம் வைகாசி பட்டத்துல வைக்கும்போது ஐம்பத்தி அஞ்சு நாள்லயே விளைஞ்சு வீட்டுக்கு வந்துடும் ஐப்பசி மாசத்துல வைக்கும்போது தொண்ணூறு நாள் ஆகிடும் அது விளைவதற்கு அந்த அளவிற்கு சூரிய ஒளிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் நல்ல அருமையான கலரா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எதையே உரம் போடாம இயற்கை முழு விளைவிக்கலாம் நம்ம வீட்டுல ஒரு சின்ன சின்ன இந்த பால் பாக்கெட்ல கூட கொஞ்சம் மண் நிரப்பி அதுல ஒரு வெங்காயத்தை வச்சீங்கன்னா ஐம்பத்தஞ்சே நாள்ல வீட்டுக்கு நாலு வெங்காயம் கிடைச்சிரும் குறைஞ்சபட்சம் நாலு அதிகபட்சம் ஆறு வெங்காயம் கிடைச்சிரும் இது போல சின்ன சின்ன அளவு நம்மளும் வீட்டுல வெங்காயத்தை சாகுபடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்று வெங்காயத்தை பற்றி வேளாண் செய்தியாக வாய்ப்பு கிடைத்ததற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி நன்றி வணக்கம் வெங்காயம் பற்றி வேளாண் செய்தி வழங்கிய ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி ஐயா நிகழ்வில் தொடர்ந்து திருவாசகத்தில் திருப்பூவள்ளி இசையும் உரையும் பகுதி நான்கு இசைக்க வருகிறார் தேவார இசைமணி திருமதி விஜயலக்குமி ராசாராம் அம்மா அவர்கள் அவர்களின் இசைக்கு உரை வழங்க வருகிறார் சென்னை சமின் பல்லாவரம் ந நகராட்சி மேல்நிலை பள்ளியின் முதுநிலை கணித ஆசிரியர் கவிஞர் திருப்பொருணை மாயன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா அனைவருக்கும் எனது தமிழார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு திருவாசகம் தொடர் சொற்பொழிவு நாற்பத்தி ஒன்று இந்த அற்புதமான நாளில் நல்லதொரு இறைவணக்க பாடலை இசையோடு வழங்கிய பேராசிரியர் முகிலை ராசபாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டது போல கேளிர் இலக்கிய முற்றத்தின் ஆஸ்தான பாடகி என்று அவரை நாம் சொல்லலாம் அதற்காக அவர் ஹேமநாத பாகவதரை போல சண்டைக்கெல்லாம் வரமாட்டார் யாரையும் வம்புக்கெல்லாம் இழுக்க மாட்டார் குறிப்பாக எங்களையெல்லாம் என்னையெல்லாம் இழுக்க மாட்டார் மிக சிறந்த அருமையானதொரு பாடலை பாடிய திருமதி சிவராஜினி அவர்களே நல்லதொரு வரவேற்புரை ஆற்றிய செல்வி நந்திதா அவர்களே வெங்காயத்தை பற்றிய பல அற்புதமான செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொண்ட திரு மணிவாசன் அவர்களே இந்த திருப்பூவல்லி மீதம் இருக்கக்கூடிய ஐந்து பாடல்களை இசைப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கும் அருமை சகோதரி திருமதி விஜயலட்சுமி ராஜாராம் அவர்களே பஞ்சபுராண பாடல் வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கும் அருமை சகோதரி திருமதி கமலா முரளி அவர்களே நன்றுரை ஆற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கும் செல்வி ஈவா வினீஷியா அவர்களே நிகழ்ச்சியை மிக அழகாக ஒருங்கிணைத்து தந்து கொண்டிருக்கும் சாதனை நாயகி செல்வி அமில்தா மணிவாசன் அவர்களே அந்த அமில்தா மணிவாசனை திரைக்கு பின்னால் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கும் சகோதரி ஜான்சி மணிவாசன் அவர்களே ஒவ்வொரு வாரமும் நான் கேட்டவுடன் மனமு வந்து தன்னுடைய மாணவியரை இந்த வரவேற்புரை நிகழ்ச்சிக்காக தயார் செய்து இங்கே நமக்கு அற்புதமான வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு நல்லதொரு பேர் உதவி செய்கின்ற முனைவர் பத்ம அவர்களே அதே போல ஆற்றுவதற்கு ஒவ்வொரு வாரமும் நமது குழுவிற்கு இப்பொழுது செல்வி ஈவா வெனிஷியார் நிரந்தரமாக இங்கே வருகை புரிந்திருக்கிறார் அந்த ஈவா வெனிஷியாவை மிக அற்புதமாக தயார் செய்து நன்றியுரைக்கே என்றால் அது ஈவா வெனிஷியா என்றுதான் அவரை பக்குவப்படுத்தி வைத்திருக்கும் முனைவர் மகேஸ்வரி அவர்களே திருமதி பத்மா அவர்களே ஐயா திரு பழனிசாமி அவர்களே திருமதி சுமித்ரா தேவி அவர்களே மற்றும் வருகை தர இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களையும் இந்த நிகழ்ச்சியினை அஹ் வலை வழியா வழியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது தமிழார்ந்த வணக்கத்தினை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு திருப்பூவல்லியிலே இப்பொழுது நாம் பதினாறு முதல் இருபது வரை பாடல்களை பாட இருக்கின்றோம் எதவா இருந்தாலும் நேற்றைக்கு நடைபெற வேண்டிய இந்த நிகழ்வானது ஏன் தள்ளி போனது என்று உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமையாகும் சென்ற வாரத்தில் தமிழகம் முழுவதும் மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு நடத்தப்பட்டது அந்த திருப்புதல் தேர்வு எப்படி முழு ஆண்டு தேர்வு நடத்தப்படுமோ அதை போலவே நடத்தப்பட்டது மாணவர்கள் அந்த தேர்வினை முழு ஆண்டு தேர்வினை எழுதுவதற்கு ஒரு முன்னோட்டமாக அதனை நடத்த வேண்டும் என்று அரசு விரும்பியது பள்ளி கல்வித்துறை விரும்பியது முழு ஆண்டு தேர்வு என்பது முதலிலே பத்து நிமிடங்கள் மாணவர்களுக்கு கேள்வித்தாளை கொடுத்து அதனை படிக்க வைத்து அதற்கு பிறகு விடைத்தாளை கொடுத்து அவர்களை எழுத வைப்பது வழக்கம் இது வந்து ஈவா வினிஷியா அவர்களுக்கும் நந்திதா அவர்களுக்கும் நன்றாக தெரிந்திருக்கும் ஏனென்றால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் இவரும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்கிறார்கள் பள்ளியிலே அந்த பத்து நிமிடங்கள் மாணவர்களை கேள்வித்தாளை வாசிக்க வைத்து அதற்கு பிறகு மூன்று மணி நேரம் அந்த தேர்வு நடத்தப்படும் அப்படி நடத்திய அந்த தேர்வினுடைய விடைத்தாள்களை அந்தந்த பள்ளி ஆசிரியர்களே திருத்தக்கூடாது அந்த விடைத்தாள்களை மற்றொரு பள்ளிக்கு அனுப்பிவிடுவான் அது கல்வித்துறையிலே ஒப்படைத்தவுடன் அவ அதாவது எந்த பள்ளியிலிருந்து இந்த விடைத்தாள்கள் வருகிறது என்று யாருக்கும் தெரியாது அந்த பள்ளியை பற்றிய குறிப்பு இருக்காது அந்த விடைத்தாட்களை பள்ளி கல்வித்துறையானது அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த கல்வி அதிகாரிகள் அதனை பெற்றுக்கொண்டு எங்களுடைய விடைத்தாள்களை வேறொரு பள்ளிக்கும் மற்றொரு பள்ளியிலிருந்து விடைத்தாள்களை எங்களுக்கும் அனுப்புவார்கள் அந்த வகையிலே நேற்று காலை எனக்கு கொடுக்கப்பட்ட விடைத்தாட்களை திருத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பது எனக்கு இடப்பட்ட ஒரு ஆணை எனவே அதனை நாளைக்குள் கண்டிப்பாக ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இரவு முழுவதும் அமர்ந்து அதனை நல்ல முறையிலே அதனை திருத்த வேண்டும் என்பதனால் தான் நேற்று என்னால் இந்த திருவாசகத்துட சொற்பொழிவினை நேற்று நடத்த இயலவில்லை அதற்காக உங்களிடத்திலே என்னுடைய மன்னிப்பினை கோரிக்கொள்கிறேன் நேற்று இரவு ஒரு பன்னிரெண்டு மணி வரை அமர்ந்து அந்த விடைத்தாள்களை திருத்தி விட்டு மீண்டும் காலையில் நான்கு மணிக்கு எழுந்து மீதமுள்ள விடைத்தாள்களை திருத்தி அனைத்தையும் சரிபார்த்து இன்று தலைமை அவர்களிடம் அதனை ஒப்படைத்துவிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு இப்பொழுது உங்கள் முன்னாலே நான் வந்து திருவாசகத்து சொற்பொழிவு ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கிறேன் எனவே அந்த தயல் செய்து அதனை பொறுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த உரையை இப்பொழுது இந்த திருவாசகம் பதினைந்தாவது பதினாறாவது பாடல் உரைக்கு நாம் செல்ல இருக்கின்றோம் உள்ளபடியே திரு மணிவாசன் அவர்கள் சொல்வது போல திரு வாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பழமொழியாக சமீபத்திலே நான் படித்த ஒரு செய்தி அதாவது ஒரு வெளிநாட்டிலே ஒரு கற்பிணி பெண் அந்த பெண்ணிற்கு ஆறு மாத குழந்தை வைத்திலே இருக்கிறது அந்த பெண்ணின் வயிற்றில் குழந்தையினுடைய எந்த அசைவும் காணப்படவில்லை அவர்கள் மருத்துவரை சென்று பரிசோதிக்கின்ற பொழுது மருத்துவர் அந்த குழ அந்த பெண்ணை பரிசோதித்துவிட்டு குழந்தையிடம் அசைவு எதுவும் தெரியவில்லை அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று மருத்துவர் சொல்லி அனுப்பிவிட்டார் தேவைப்படுகின்ற பட்சத்தில் அதனை நாம் அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தையை வெளியே எடுக்க வேண்டும் நீங்கள் தயாராக இருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் இருவரும் இல்லத்திற்கு வந்து சோர்வாக அமர்ந்திருக்கும் பொழுது கணவர் என்ன செய்கிறார் ஒரு இசைத்தட்டினை ஒலிக்க விடுகிறார் அந்த இசைத்தட்டினை அவரும் அந்த துன்பமான சூழ்நிலையிலும் அந்த இசையை ரசித்து கொண்டு அவரும் அவருடைய மனைவியும் அந்த இசையை கேட்டுக்கொண்டே உறங்கி விடுகின்றார்கள் திடீர் என்று நடிச்ச மனைவியானவள் கணவரை எழுப்பி பாருங்கள் பாருங்கள் என்னுடைய வயிற்றிலே குழந்தை என்னை உதைக்கிறது என்று அந்த மனைவி சொல்ல உடனே கணவரும் மகிழ்ச்சியோடு அந்த பெண்ணை கொண்டு மருத்துவ மருத்துவரை மீண்டும் பார்க்க செல்ல மருத்துவர் மீண்டும் பரிசோதித்து விட்டு குழந்தை உயிருடன் தான் இருக்கிறது எந்த ஒரு அசைவம் இல்லாத குழந்தை உயிருடன் இருக்கிறது என்று மருத்துவர் சொல்லி மகிழ்ச்சியாக சொல்லி எப்படி இந்த அற்புதமான நிகழ்வு நிகழ்வு நிகழ்ந்தது என்று கேட்கின்ற பொழுது ஒரு இசை பாடலை நாங்கள் கேட்டோம் அந்த பாடலினுடைய அந்த பா அந்த பாடலுடைய விளைவு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்று அவர்கள் சொன்ன என்ன பாடலை நீங்கள் கேட்டீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நமது இசை ஞானி திரு இளையராஜா அவர்கள் இயற்றிய சிம்புனி இயற்றிய அந்த திருவாசக பாடலை நாங்கள் கேட்டோம் என்று அவர்கள் சொல்ல ஆஹ் மிகுந்த மகிழ்ச்சியாக அமைந்திருக்கிறது அந்த தம்பதியர் இருவரும் இந்தியாவிற்கு வருகை புரிந்து இளையராஜா அவர்களிடம் சென்று அவருடைய காலில் விழுந்து ஆசி பெற்று சென்றதாக ஒரு குறிப்பிலே நான் படித்திருக்கிறேன் ஏனென்றால் இசை என்று சொல்கின்ற பொழுது அந்த இசைக்கு உருகாதவர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது தினசரி நான் அர்மேஷ் சகோதரி விஜயலட்சுமி ராஜாராம் அவர்கள் பாடி கொடுத்த அந்த வேல்மாறல் பதிகத்தை தினசரி நான் கேட்பது என்னுடைய வழக்கம் இந்த ஒவ்வொரு ராகத்திலும் அம்மையார் மிக அற்புதமாக பாடியிருக்கின்றார் விரைவில் அதனை நாங்கள் இணையத்தின் வழியாக அனைவருக்கும் அனைவரும் அதனை பயனை அடைய வேண்டும் என்ற விரைவிலே அதற்குரிய ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்ய இருக்கின்றோம் ஒரு விழாவாக இணையத்தின் வழியாக வழியாகவாது அந்த விழாவாக அதனை நடத்துவதற்கு தீர்மானிச்சிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே பகிர்ந்து கொண்டு இப்பொழுது பதினாறாவது பாடலை பாட வருமாறு அருமை சகோதரி விஜயலட்சுமி ராஜாராம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி ஐயா வணக்கம்மா வணக்கம் வணக்கம் ஐயா உம் சிற்றம்பலம் போர் விடையார் சிவபுரத்தாற் போர் ஏறு மண்பால் மதுரையில் திட்டமுது செய்தரு தின்போர் விட யார் சிவபுரத்தாற் போர் ஏறு மண்பால் மதுரையில் திட்டமுது செய்தரு திட்டமுது செய்தருளே ஏ முது செய்கிற தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட புங்காடல் பாடினா பூவல்லி கொய்யாமோ தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட புங்காடல் பாடினா பூவல்லி கொய்யாமோ பூவல்லி பூவல்லி அற்புதம் மேடம் அற்புதம் அற்புதமான வரிகளை கேட்டு இந்த இசையிலே மயங்கி இருக்கின்றோம் ஆஹ் உள்ளபடியே அந்த இந்த இசைக்கு ஏற்றாறு போல என்னால் உரை வழங்க இயலுமா என்பது அந்த இறைவனே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகும் அற்புதமான பாடலை பா வழங்கிய சகோதரி அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவபெருமான் இப்ப பெரியவர்கள் ஒரு தாய் ஒரு தந்தை இருக்கிறார் உள்ளபடியே அந்த குழந்தை ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறுக்கு உரிய தண்டனையை அந்த பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்கள் இது உலக வழக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா சில இப்போ கடுமையான சட்டங்கள்லாம் இருக்குது என்ன அப்படின்னா அது வெளியில தெரியல அதனால யாரும் அதை வந்து பின்பற்றுவதில்லை பதினெட்டு வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பைக்கு ஓட்டிட்டு போனால் அந்த இரண்டு சக்கர வாகனத்தை ஓட்டிக்கொண்டு சென்றால் பெற்றோருக்கான தண்டனை வழங்கப்படும் அதை யாரும் சரியாக எடுத்துக்கொள்வதில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பு எனது மாணவர்கள் மூன்று பேர் மிக தாமதமாக பள்ளிக்கு வருகை பிறந்தார்கள் பன்னிரெண்டாவது மாணவர்கள் என்னடான்னு கேட்கும்பொழுது ஐயா எங்களை வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு என்னடா தப்பு பண்ணீங்க போலீஸ் பிடிச்சதுன்னா மூணு பேர் பைக்கில் ஒன்றா வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா அப்புறம் அவங்கள கூட்டி நான் வந்து அறிவுரை சொன்ன இந்த மாதிரி பண்ணாதீங்கடா ஏன்னா கேரளாவில் இந்த மாதிரி தான் பதினாறாம் பதினாறு வயசு மாணவர்கள் மூன்று பேர் வந்து பைக்கில் ரொம்ப வேகமாக போயிட்டு ஒரு மரத்து அந்த அவங்க அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மரத்து மேலே மோதி மூன்று பேருமே வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான் எங்கே எல்லாமே சொல்லும்பொழுது கேட்குறான் அப்புறம் வெளியில் போயிட்டு அவன் பைக் எடுத்தான் சுற்றிட்டு இருக்கிறான் அதனால் அந்த பெற்றோர்களுக்கான அந்த கட தண்டனையை வந்து பொழுது நிச்சயமாக என்ன பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டாங்க இப்போ என் பொண்ணுக்குமே இன்னும் என் பையனுக்கு வந்து நான் வண்டி வாங்கி கொடுக்கல என்கிட்ட அவன் லைசன்ஸ் வாங்க மாட்டேங்கிறான் ஆனால் பொண்ணு லைசன்ஸ் வாங்கிட்டான் இப்போ அவன் வண்டி எடுத்துகிட்டு போகிறா இருக்கிறா இவன் இன்னும் வண்டி தொட மாட்டான் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் அவனுக்கு அவளோட வயசில் பெரியவன் இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு லைசன்ஸ் அப்புறம் தான் வண்டி வாங்கணும்னு அவன் சொல்லி உறுதியாக நிப்பாட்டி வச்சிருக்கிறான் அந்த என்ன காரணம்னா தவறுகளை வந்து செய்வ செய்யக்கூடாது அப்படி செய்ய பெற்றோர் அதே போல இறைவன் வந்து நமக்கு நமக்கு பெரியவன் இறைவன் வந்து எல்லாருக்கும் தந்தை அப்படிங்கிறப்ப தந்தை என்ன பண்றாருன்னா தன்னுடைய அடியாருக்காக தான் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார் தன்னுடைய அடியாருக்காக நல்ல அந்த கதை நமக்கு தெரிஞ்ச கதை தான் என்ன கதை தின்போர் விடையான் அதாவது ரிஷப வாகனத்தை உடையவன் சிவபெருமான் அவருடைய வாகனம் வந்து ரிஷபம் அதுல தின்போர் அப்படின்னா தின்னிய போர் தொழிலை செய்யக்கூடியவன் அவர் வந்து வீரன் போர் தொழிலை செய்யக்கூடியவர் முப்புறங்களை கூட என்ன செய்யல போர் செய்து அந்த முப்புறங்களை அழிக்கவில்லை அல்லது எரிக்கவில்லை அந்த முப்புறங்களை வந்து ஒரு சின்ன ஒரு புன் சிரிப்பு அந்த சிரித்தவுடனே அந்த முப்புறங்களும் அழிந்து விடுகிறது அப்படிப்பட்ட சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா சிங்கம் போன்ற தலைமையை வெற்றிப்பவர் சிங்கம் காட்டுக்கே ராஜா நம்ம சொல்றோம் அந்த சிங்கத்தை போல ஒரு வீரம் நிறைந்த அந்த சிவபெருமான் மண்பால் மதுரையில் பிட்டமுது செய்தரு தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட கொண்ட புண்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ அடியவர்களுக்காக என்ன பண்றாரு சிவபெருமான் அடி வாங்குறார் பாண்டியனுடைய பெரும்பாலும் அடி வாங்குகிறார் இது நம்ம தெரிஞ்ச கதை தான் பெட்டுக்கு மன்சு வந்து அந்த வந்தி என்ற பெண் பெண்ணினுடைய சார்பாக கூலைக்கு அஹ் வே வேலைக்கு ஆள் வேண்டும் அப்படிங்கிற போது தன் அப்ப அரசன் வந்து அங்க யோசிச்சிருக்கணும் வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்புனா இந்த அம்மா வீட்டுல குழந்தையே கிடையாது யாரை அனுப்புவாங்க அப்போ இறைவனை அப்போ அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் கூலிக்கு வந்து வே வேலைக்கு வந்து ஆளை வந்து அவங்க வந்து வாடகைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ எங்கள் ஊரில் ஒரு பழமொழி உண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு கட்டங்களில் நடந்திருக்கு அதாவது ஒன்றத்துக்கு உடப்பில் போட அப்படிம்பாங்க இப்போ ஒன்றத்திக்கு உடப்பில் போட அப்படின்னா அதுக்கு விளக்கம் தெரியாது ரொம்ப நாள் அதுக்கு விளக்கம் தெரியாது என்ன இது ஒன்றத்துக்கு உடப்பில் போட அப்படின்னு புரியாது தான் முகலே ராஜபாண்டேனுடைய ஒரு கதையில தான் அத நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களா அடிமைகளை வச்சிருப்பாங்களாம் அதாவது விலைக்கு வாங்கி அடிமைகளை வச்சிருப்பாங்களாம் இப்ப ஏதாவது ஒரு பாலமோ இல்லன்னா நீர் ஊற்றோ இல்ல நீர் ஏற்றமோ இல்லன்னா ஏரியோ ஏதாவது ஒன்று உடைப்பு ஏற்பட்டு போச்சுன்னா அந்த உடைப்பை அடைப்பதற்கு இந்த மனிதர்களை தூக்கி அங்க போட்டுருவாங்களாம் எவ்வளவு கொடுமையான ஒரு செயல் பாருங்க அதுதான் உன்னை தூக்கி உடப்புல போட அப்படிங்கிற பழமொழி இப்ப அது கிடையாது இப்ப எல்லாம் வந்து காலங்கள் மாறிவிட்டது அதனால அந்த மாதிரி செய்ய முடியாது நான் சொல்றது ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அளவு கொடுமைகளை வந்து அனுபவிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக அந்த தெற்கு பக்கத்துல எல்லாம் ரொம்ப கொடுமைகளை வந்து மக்கள் அனுபவிச்சிருக்காங்க இப்ப எல்லாம் இப்ப எல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுடுச்சு அப்ப அதே போல இந்த இறைவன் வந்து அப்ப வீட்டுக்கு அவளுக்கு வந்திக்கு வந்து ஆள் இல்லை அவளை அனுப்புறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறப்போது அவ என்ன பண்ண முடியும் அவ வந்து யாராவது என்னுடைய சார்பா வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லும் பொழுது இறைவனே வந்து என்ன பண்றாரு இறைவனே நான் வந்து உனக்கு உன்னுடைய சார்பா நான் வேலைக்கு போகிறேங்கிறாரு அப்பா இறைவனுக்கு அந்த அம்மா நல்லா சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு அவர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தே இறைவன் வந்து பாண்டியன் வந்து பெரும்பாலும் அடிக்கிறார் அந்த அடி வந்து உலக உயிர்கள் அனைத்தின் மீதும் படுகிறது அப்போ தன்னுடைய அடியாருக்காக தான் அந்த அடியை அவர் வாங்கி கொள்கிறார் அப்படின்னு நினைச்சு பார்க்கும் பொழுது அற்புதமான அந்த இறைவனுடைய அந்த கருணையை எண்ணி பார்க்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார் எல்லாரையும் அரவணைத்து செல்கிறார் அப்படிங்கிற அந்த இறைவனுடைய பெரும் கருணையை இந்த பாடல் வந்து விளக்குகிறது இதனை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் அடுத்த பாடலை பாட வருமாறு அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் முன்னாயமால் அயனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடிதா அரியா முன்னாயமாலயனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடிதா அரியார் போற்றுவதே புகுந்து என் ஆகம் உள் புகுந்து ஆண்டுகுண்டா என் ஆகம் உள் புகுந்து ஆண்டு குண்டா நிலங்கணியா பல் நாகம் பாடினா பொய்யாமோ பூவல்லி பொய்யாமோ நன்றி மேடம் நன்றி நன்றி அற்புதமான வரிகளை அழகாக இசைத்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி இப்போ இறைவனை வழிபடுவது அப்படின்னு சொன்னா அதுக்கு ரெண்டு வகை இருக்கு ஜனசரி ஆலயத்திற்கு செல்வது ஆலயத்தை வந்து அப்படியே முழுக்க முழுக்க ஒரு நூறு முறை சுற்றுவது அல்லது ஆயிரம் முறை சுற்றுவது இப்போ சஷ்டி கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லும்போது முருகன் ஆலயத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எட்டு சுற்று மக்கள் வந்து சுற்றி வருவாங்க அது ஒரு வகையான ஒரு வழிபாடு அது ஒரு வகையான ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அந்த நம்பிக்கை தான் வந்து அவர்களை வந்து காப்பாற்றுகிறது என்பது உண்மை அது ஒரு வகையான ஒரு ஒரு வழிபாடு அது புறத்தே செய்யக்கூடிய வழிபாடு சில பேர் என்ன பண்ண அகத்தால் இறைவனை வணங்குவது இப்போ திருமலை தென்குமரி அப்படின்னு ஒரு திரைப்படம் நீங்கள்லாம் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க அப்படி யாராவது பார்க்காமல் இருந்தால் நிச்சயமா அந்த படத்தை பாருங்க அதை வந்து என் மனைவி அடிக்கடி என்னை கேள்வி பண்ணுவாங்க உங்க குடும்ப படம்னு என்னை கேள்வி பண்ணுவாங்க ஏன்னா அந்த திரைப்படம் வந்து நான் வந்து நாலாவதோ ஐந்தாவதோ படிக்கும் போது அந்த படம் வந்தது அந்த படத்து மேல எனக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த திரைப்படம் முழுவதுமே வந்து எல்லா ஆலயங்களுக்கும் அஹ் ஒரு பக்தர்கள் குழு அப்படியே சென்று வரும் அவங்க வந்து திருப்பதியில சென்னையில இருந்து கிளம்பி திருப்பதி முதல் போயிட்டு திருப்பதி முடிச்சுட்டு அந்த டூர் முடிகிற இடம் வந்து கன்னியாகுமரி இதே போல அவங்க என்னென்ன இடத்துக்குலாம் போனாங்களோ அந்தந்த இடங்களுக்கு நான் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மனை கூப்பிட்டு போயிருக்காங்க நாங்க வந்து அவங்க தொடங்கினது திருப்பதியில தொடங்கி கன்னியாகுமரியில முடியும் அந்த திரைப்படம் நாங்க தொடங்கினது கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு திருப்பதியில முடிஞ்சு திருப்பி சென்னைக்கு வந்து அங்கிருந்து திரும்பி மதுரைக்கு வந்து சேருவோம் அந்த 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 ஆலயங்கள் அத்தனைக்கு நான் போயிருக்கேன் அதனால அந்த திரை அந்த அந்த திரைப்படம் எத்தனை தடவை போட்டாலும் அதை உட்காந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன் மனைவி கேள்வி பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து எத்தனை படத்தை எத்தனை தடவை பார்ப்பேன் அப்படி இல்லை அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது போது எங்க அப்பா அம்மா கூட இருக்கிற ஒரு நினைவு எனக்கு வருது சா அம்மா இறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி அம்மா இறந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அப்பா இறந்துட்டாங்க அப்போ அந்த ஏப்ரல் மாதம் அந்த படம் காணொளி திரைப்படத்தில் போட்டாங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி அப்போ அந்த படம் போட்டுட்டு இருக்கேன் ஊரில் இருக்காங்க நான் சென்னையில் இருக்கேன் அந்த படம் போ கொரோனா பீரியடு அப்போ அந்த படம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னா உட்கார்ந்து ஆசையோடு அந்த படத்தை பார்த்தாங்க பார்த்துட்டு சொன்னாங்க தாண்டா வந்து சந்தோஷமா இருக்குது அப்படின்னாங்க அது என்ன அதில் என்ன சொல்ல வந்தேன்னா எதுக்காக அதை சொல்ல வந்தேன் ஆமாம் அப்போ ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு ஆலயத்துக்கா ஆஹ் அந்த படத்துல ஒரு காட்சி வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நேர மைசூர் போயிருப்பாங்க மைசூர் போயிருக்கும் போது பன்னெண்டு மணிக்கு கோயிலுக்கு போவாங்க கோயில் நட சாத்திரும் அப்ப அந்த குரூப்ல வந்து ஒருத்தவங்க கேட்பாங்க நம்ம கூட வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் காணுமே ஒரு மூணு நாலு ஜோடிகளை காணுமே அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன சொல்ல அவங்க எல்லாம் நமக்கு தெரியாம பிருந்தாவனத்துக்கு போயிட்டாங்க பிருந்தாவன் பார்க்க போயிட்டாங்க அப்படிமா ஆனால் இவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்க அவ பெரியவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்க அல்லடா நம்மளும் தெரிஞ்சிருந்தா பிருந்தாவன் போயிருக்கலாமே இங்க உட்காந்துட்டமே இவங்க வந்து பிருந்தாவனை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அங்க போன அந்த ஜோடியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து நம்ம அந்த நம்ம குழுவை விட்டு வந்தது தப்பு நாம வந்து அங்க இருந்துதான் தான் இன்னைக்கு அம்பாலை சாமுண்டேஸ்வர தரிசனம் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வரவு ஏற்பட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி இங்க வந்துருவாங்க இப்போ நாலு மணிக்கு ஆலயம் தரம் வந்து சரியாக வந்து நிற்பாங்க அப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீங்கள்லாம் ஜாலியாக பிருந்தாவன் போயிட்டு வந்திருக்கீங்க பாருங்கள் நாங்கள் இங்கே தான் இங்கேயே உட்காந்துருக்கோம் கோயிலுக்குள்ளே போக முடியாமல் ஆனால் அந்த அந்த பெண்கள் சொல்லுவாங்க இல்லை இல்லை அங்கே போனாலும் எங்களுக்கு வந்து அம்பாள் நினைப்பு தான் இருந்தது அதனால திரும்பி வந்துட்டோன்னா உடனே இவங்க சொல்லுவாங்க பரவாயில்ல சின்ன வயசாக இருந்தால் கூட இங்கே நாங்கள் இங்கே பெரியவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு பிருந்தாவனை நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சின்னவங்க அங்கே உட்காந்துட்டு மைசூர் அம்பாளை நினைச்சு வந்திருக்கீங்களே உங்களை பாராட்டுறோம் அப்படிம்பாங்க அதாவது அகத்தால் இறைவனை வணங்குவதுதான் சிறந்தது அப்படிங்க உடல் வந்து அது உடலும் செய்யக்கூடிய வேலை இருக்கு இல்லாமல் இல்லை அல்ல சில இரங்கலில் வந்து கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிற போது மனசால இறைவனை வேண்டிக்கலாம் அப்படிங்கிறதா பரமனை புறத்தில் வைத்து வழிபடுபவர்கள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அந்த பரமனை அறிந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியாமல் சிரமப்படுகின்றனர் அப்படிங்கறத உண்மை ஆனா அதே சமயத்துல அவனை தன்னுடைய அகத்திலே வைத்து வணங்குகின்ற பொழுது அவனை அடைவது மிக மிக எளிமையான ஒரு செயலாகும் அந்த செயலை பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ அப்படின்ட்டு இந்த பெண்களை எல்லாம் கூப்பிடுறாங்க அது அம்பால வந்து சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லணும்னா அந்தர்முக சமராத்தியா அப்படிம்பாங்க அந்தர்முக சமராத்தியா அப்படின்னா தன்னுடைய மனசுல வைத்து அம்பிகையை மனதிலே வைத்து வழிபடுபவர்கள் அம்பிகையை எளிதாக அவருடைய அருளை பெற முடியும் அப்படி இல்லாம பகிர்முக சுத்து பகிர்முக சுதுர்லபா அப்படிங்கிறது என்னன்னா புறத்தே வைத்து அம்பிகையை வணங்குவது இப்ப என்னை போல சாதாரண மனிதர்கள் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் புற வழிபாடுதான் சிறந்தது ஏன்னா அக வழிபாடு நம்ம உட்கார்ந்து எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த மனசை வந்து கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நம்ம சகோதரி விஜயலட்சுமி மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து இசையால் இறைவனை வணங்குகின்றாங்க அப்படியே உட்கார்ந்து உள்ள முருகை அவங்க பாடுகின்ற பொழுது இறைவனுடைய அருள் வந்து பூரண அருள் வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நம்ம சகோதரி கமலா முரளி பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் வந்து வேல்மார்கள் பதிகம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அஹ் மூடி அவங்க நம்ம கூட சேர்ந்து அந்த பாடலை வந்து அவங்க பாடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அகத்திலே வைத்து வணங்குகின்ற பொழுது இறைவனுடைய அருள் வந்து கிடைப்பது மிக 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 எளிது அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் லலிதா ச லலிதா சகசிரநாமிய லலிதா சக சகசிரநாமன் சொல்கின்ற பொழுது கூட அந்த ஒவ்வொரு அம்பிகையினுடைய ஒவ்வொரு பெயராக அபிராமி அந்தாதிங்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய ஒரு சாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவு ஆஹ் பட்டர் வந்து அப்படி உருகி 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 ஒவ்வொரு பாடலையும் அவர் பாடியிருப்பார் இந்த பாடலுக்கான விளக்கத்தை அஹ் உங்களுடைய பகிர்ந்து கொள்ளிட்டு அடுத்து பதினெட்டாவது பாடலை பாட வருமாறு சகோதரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் சீரா திரு ஆராத ஆசை அடியே அகம் மகிழ சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆராத ஆசையதா அடிய அகமகிழ தேரார்ந்த வீடி பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ தேராத மீதி பெருந்து திரு நடம் பாடி பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோ திருச்சிற்றம்பலம் நன்றி மேடம் சரபோஜி முனிவர் அன்னை அபிராமியை தரிசிக்க வருவதற்காக ஆலயத்துக்கு வர்றார் அப்ப அவர் வந்திருக்கிற பொழுது எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாரு அரசர் வராரு அரசர் வராது எல்லாம் ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் அப்படியே ஒது எல்லா மக்களும் ஒதுங்கி வழி விட்டுறாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் அம்பாள் சன்னிதில கண்ணம் மூடி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு அரசர் வந்ததுன்னு தெரியாது அந்த ஆரவாரங்களும் தெரியாது எதுவுமே தெரியாது அவர் யாருன்னு கேக்குறாரு அவர்தான் வந்து அபிராமி பட்டார் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க அரசர் வந்தது கூட அவருக்கு தெரியாது அந்த ஆரவாரம் எதுவுமே தெரியாது அவருடைய மனது முழுவதும் என்ன நிரம்பி இருக்குன்னா அம்பிகனுடைய திருக்கோலம் திரு வடிவம் அதுதான் அவருடைய மனசு முழுவதும் நிரம்பி இருக்கு அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆத்ம சாதனம் அந்த ஆன்மீக பயணத்திலே ஒரு முன்னேற்றம் அது அந்த முன்னேற்றம் அப்படின்னு வருகின்ற பொழுது என்னன்னா இந்த இனிய ஓசையானது பக்தருடைய காதுகளுக்கு கேட்கும் இப்ப சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பு ஒலிக்கே ஆராத ஆசையது ஆயடியாய் அகம் மகிழ அந்த திருவடி சிலம்பினுடைய ஓசை அகத்திலே கேட்கும் இது நடந்த ஒரு உண்மை இந்த சேரமான் பெருமாள் நாயனாருக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அந்த இரவு நேர பூஜை வந்து வேறுபாடு உண்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா நடக்கும் நேரங்களும் சரியாக மா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் இப்ப திருநெல்வேலியில சரியா ஒன்பது மணிக்கு அர்த்த ஜாம பூஜை நடக்கும் ஊர் கோவில்பட்டியில வந்து எட்டரை மணிக்கு நடக்கும் அது அந்த அர்த்த ஜாம பூஜையை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும் அம்பாவளையும் அம்பி இறைவனையும் வந்து ஊஞ்சலில் வச்சு திருப்பொன்னூசல் பாடிட்டு அதுக்கப்புறமா பால் பழம் பக்தர்களுக்கு கொடுப்பாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் இப்போ இங்கே தர்மலிங்கேஸ்வரி ஆலயத்தில் வந்து தினசரி திருப்பொன்னூசல் இருக்கிறோம் இப்போ வந்து இங்கே கோயில் பாலாலயம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இப்போ இந்த உற்சவத்துக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயில் வந்து பாலாலயம் பண்ணிட்டு கும்பாபிஷேகம் போறாங்க ஒரு செப்டம்பர் மாதம் கும்பாபிஷேகம் நடத்தலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருக்கு கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா மறுபடியும் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா அந்த ஆலயத்துல வந்து அஹ் பூஜை தொடங்கலாம் அப்படின்ட்டு ஒரு அபிப்பிராயம் இருக்கு இறைவனுடைய கருணையெல்லாம் நிச்சயமாக அது நடைபெறும் இப்ப இங்கேயும் கூட நம்ம இடங்கள்ல பாத்தீங்கன்னா சைதாபேட்டல் நடக்குது திரு ஒூரில் திருவான்மியூர் ஆலயத்தில் பள்ளியறை பூஜை நடக்குது அது வந்து விசேஷமானது அதே போல் இந்த திருப்பள்ளி எழுச்சி அதுவும் ரொம்ப விசேஷமான அந்த ரெண்டு பூஜையிலையும் வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது கலந்துப்பது மிக மிக பயனை தரக்கூடியது இங்கேயும் எங்கள் ஊரில் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கிறார் அந்த லக்ஷ்மி நரசிம்மரில் கோவிலில் சரியாக காலையில் ஆறு முப்பதுக்கு திருப்பள்ளி எழுச்சி பூஜை நடைபெறும் சுவாமி சரியா ஆறு முப்பது அது வந்து இது நான் ஒரு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருடங்களாக தொடர்ச்சியா போயிட்டு இருந்தேன் இப்பதான் போக முடியறது இல்ல ஆஹ் சரியா ஆறு முப்பதுன்னு ஆறு முப்பதுக்கு அந்த திரை விளக்கப்படும் ஆஹ் லட்சுமி நரசுனுடைய காட்சி அவருடைய அருள் கோலத்தை வந்து கண்டு ரசிக்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமா நடந்துகிட்டு இருக்குது அஹ் இதே போல சேரமான் பெருமாள் நாயனாருக்கு வந்து இறைவனுடைய சிலம்பு ஒலி ஓசை கேட்கும் அது எப்படின்னா அம்பிகையும் அம்பா சிவனையும் வந்து அந்த பள்ளி அறையில் வச்சுட்டு பக்தர்கள்லாம் வெளியே போனதுக்கு அப்புறமா சிதம்பரத்தில் ஒரு காட்சி என்னென்னா அம்பாளுக்கு வந்து இறைவன் திரு நடனம் ஆடி காட்டுகிறாராம் அப்போ திரு நடனம் ஆடுகின்ற பொழுது அந்த சிலம்பினுடைய ஒலி அம்பிகை காதுகளுக்கு கேட்கும் அதே ஒலி சேரமான் பெருமாள் நாயனார் காதுக்கும் கேட்கிறார் அவர் எங்க இருக்கிறார் அவர் இருப்பது கேரளா திருவஞ்சைக்களம் அப்படிங்கிற இடம் அந்த இடத்துல அவர் வந்து சேர அரசன் அவர் இங்க நடக்கக்கூடிய செயல்பாடு வந்து இங்க நம்ம சிதம்பரத்தில் நடக்கக்கூடியது இந்த செயல் இப்ப சிதம்பரத்திலே இறைவன் ஆடுகின்ற பொழுது அந்த காலில இருக்கக்கூடிய கடல் அந்த ஒலியானது சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தினசரி கேட்கிறது அந்த ஒலியை கேட்டதுக்கு பிறகு அவர் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உணவு இருந்துவது அவருடைய வழக்கம் இது தினசரி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செயலாகும் ஒரு நாள் வந்து அந்த சிலம்பு ஒலி இவருக்கு கேட்கல கேட்கல அப்படின்னா உடனே என்ன பண்றாரு தன்னோட உயிரை மாய்த்து கொள்ள போகிறார் இதுக்கு மேல நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடாது நம்ம தகுதியை இழந்துவிட்டோம் இறைவனுடைய அன்பை நாம் இழந்து விட்டோம் இறைவ பக்தன் சிவபக்தன் சொல்லக்கூடிய தகுதியை நாம இழந்துட்டோம்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள போகிறார் அப்போ இறைவன் வந்து இவரை தடுத்தால் கொள்கிறார் என்ன காரணம் எதுக்காக தாமதமாக தான் வந்தேன்ங்கிறத சொல்லாரு என்னுடைய அணுக்க தொண்டன் சுந்தரர் அருமையான தமிழால் என்னை பாடிக்கொண்டிருந்தால் அந்த பாடலின் இசையில் நான் மயங்கி உனக்கு அந்த ஒலியை கொடுப்பதற்கு சற்று தாமதமாகி விட்டதுன்னு சொல்லும் அவருக்கு சுந்தரரை பற்றி தெரியுது அப்ப சுந்தரரோட தான் பழக வேண்டும் அப்படின்ட்டு இறைவனுக்கு இர சுந்தரருக்கு வந்து இரண்டு நண்பர்கள் ஒருத்தர் வந்து தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவபெருமான் அடுத்தது சேரமான் பெருமாள் நாயனார் அவரும் என்ன பண்றாரு இறைவனோட இவர் இவர் வந்து பதினெட்டு ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிச்சு இவர் வந்து கைலாயத்துக்கு செல்கின்ற பொழுது இவரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் அவரோடு சேர்ந்து கைலாயத்துக்கு சென்று விடுகிறார் அப்போ இறைவன் கேட்கிறாரு நீ வந்த வந்து நான் கூப்பிடவே இல்லையே நீ ஏன் வந்த அப்படின்னா இல்லை இவரை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது இவரும் அங்கே போயிடுறாரு இந்த காட்சியை வந்து நீங்க திருநெல்வேலியில பார்க்கலாம் திருநெல்வேலியில் சி சிவன் சன்னிதி உள்ள நுழையும் பொழுது இந்த காட்சி சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வந்து கைலாயம் செல்கின்ற காட்சின்னு அது வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க கல்லால் செதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த சிலம்பு ஒலி ஓசையானது பக்தர்களுக்கு கேட்கிறது அந்த வீதி அதை பாருங்கள் ஆறாத ஆசையதாய் அடியே நகம் மகிழ தேரார்த்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ அந்த அளவு அந்த திருப்பெருந்துறையான் திருநடனம் செய்கின்ற அந்த ஆனந்தத்தை பாடி 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 நாம் பூவல்லி கொய்யாமோ பெண்களே வாருங்கள் அப்படிங்கறது ரொம்ப அற்புதமா இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார் அடுத்து பத்தொன்பதாவது பாடலை பாட வருமாறு சகோதரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் பித்த கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமா முத்தி மூன்று முதன் உத்தரகோசமந்தை பள்ளல் முத்தி மூன்று மூதன் உத்தரகோசமங்கை பள்ளல் புத்தி புகுந்தவா பூவல்லி கொய்யாமோ புத்தி புகுந்தவா பூவல்லி நன்றி நன்றி மேடம் அத்தி அப்படின்னா யானை இறைவனை சொல்கின்ற பொழுது யானையினுடைய தோலை உரித்து இறைவன் ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இந்த திருவிளையாடல் படத்துல தக்ஷன் வந்து இறைவனை இகழ்ந்து பேசக்கூடிய காட்சி வரும் அவன் பேய்கள் நடமாடும் சுடுகாட்டை சட்டி கா கட்டி காக்கும் சடையன் அப்படின்னு சொல்லுவார் அது மட்டும் இல்ல அவருடைய ஆடை அணிகலங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பை எடுத்து அணிஞ்சுக்கிறது புலியினுடைய தோலை ஆடையாக கொள்வது ஆ தோலை ஆடையாக கொ கொள்வது இந்த மாதிரி எல்லாம் வந்து காட்சிப்படுத்தி சொல்லுவாங்க இதில் என்ன ஒரு தத்துவம் அடங்கியிருக்குன்னா அந்த அத்தி அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து இறைவன் யானையுடைய தோலை உரித்து ஆடையாக அணிந்து கொண்டாரா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கின்ற பொழுது இந்த யானை வந்து எதை குறிக்குன்னு அகங்காரத்தை குறிப்பது நம்மிடத்துல இருக்கக்கூடிய அகங்காரம் என்ற யானையினுடைய தோலை உரித்து இறைவன் அதை தான் அணிந்து கொள்கிறார் நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை தீய பழக்கங்களையும் நம்மகிட்ட இருந்து வாங்கி கொண்டு நம்மை தூய்மைப்படுத்துகிறார் இறைவன் அதனாலதான் வந்து ஆழகால விஷயத்தை அவரே உண்டு நம்மை காத்திருக்கிறார் அதான் அன்றைக்கே அந்த பாடல்ல சொன்ன வெளியே வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர் வாங்கி கொள்கிறார் அவர் வாங்கி கொண்டு நம்மை அவர் காப்பாற்றுகிறார் அதனாலதான் அந்த அரச மரத்துக்கு ஒரு விசேஷ சிறப்பு உண்டு அரச மரத்தை வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேல சுற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம ஆன்மீகமா கடைப்பிடித்தாலும் சரி இல்லை அதை அறிவியல் பூர்வமாக நினைத்து பார்த்தாலும் சரி அறிவியல் பூர்வமாக அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு மேல கார்பன் டை ஆக்சைடு தான் அது வெளியிடுது அது வரைக்கும் ஆக்சிஜனை வெளியிடுது அதனால வந்து நம்ம மாலையில வேலையில வந்து அரச மரத்தை சுத்தக்கூடாது அப்படிவோம் அந்த அரச மரத்துல வந்து ரெண்டு வரிகள் ரொம்ப அற்புதமான வரிகள் மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினி அக்ரக ரூபாய மறந்து போச்சு தினசரி நான் பாராயணம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன் மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினை அக்ரத சிவரூபாய் நம்ம நமக அப்படின்னு வருது அந்த விருட்சமானது அதாவது மரங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய அதாவது ஆணவத்தை வந்து இறைவன் வந்து இங்க ஒரு குட்டு வைக்கிறார் தலையில என்னடா நீ பெரிய அறிவாளி மாதிரி தினசரி அதை வந்து சொல்லி சுத்துற எனக்கு ஒரு நிமிடம் ஒரு வினாடி மறந்து போச்சு மூலதோ பிரம்மர் ஏன்னா வரக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் அந்த அரச மரத்தை சுத்த சும்மா வெறுமன சுத்துறவங்கள வெறுமன சுத்தாதீங்க இந்த ரெண்டு வரிகள் வந்து அங்க எழுதி போட்டிருக்கோம் ஆஹ் நீங்க வந்து உள்ளபடியே இங்க சில பேர் வந்து அது வெறும் கல்லு தானே கல்லுக்கு உயிர் இருக்கான்னு கேள்வி பண்ணுவான் ஆனா அரச மரத்துக்கு உயிர் இருக்கு அந்த உயிர் இருக்கக்கூடிய அந்த அரசமரத்தை வந்து நாம சுத்தி வணங்குறோம் மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்கறத சிவரூபாய ரூபாய ராஜாயதே நமக்கு அப்படிங்கிறது அது மூலமானது பிரம்மனுடைய வடிவத்தை குறிக்கிறது மத்திய பாகமானது விஷ்ணுடைய வர்ண வடிவத்தை குறிக்கிறது அது உஷி பாகமானது சிவனுடைய வடிவத்தை குறிக்கிறது அந்த மூன்று வடிவங்களும் சேர்ந்த ஒரு தோற்றம் தான் அரசமரம் அது அரசமரத்தை சுற்றுவதால் மூவரையும் வணங்குவதாக அதற்குடைய விளக்கமாக அமைகிறது அப்படிங்கிறது ஏன்னா நம்ம அதாவது ஒரு சாதாரண மனுஷன் எனக்குள்ள ஒரு பெருமை ஏன்னா எனக்கு அது தெரியும் ஆனா தெரியும் அதை சரியான கூட்டு வச்சு மறக்கடிச்சார் பாத்தீங்களா அதுதான் இறைவனுடைய செயல் அப்போ அந்த யானை அந்த அகங்காரம் என்ற அந்த யானையினுடைய தோலை உரித்து இவர் அணிந்து கொள்கிறார் அது மட்டுமல்ல அத்தி உரித்து அது பொறுத்தரலும் பெருந்துறையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாய் முத்தி முழு முதல் உத்தரக்கோச மங்கை வள்ளல் புத்தி புகுந்தவா பூவல்லி கொய்யாமோ இப்போ இவர் என்ன சொல்றாரு நான் வந்து ஒரு பித்த வடிவு கொண்டு இந்த உலகத்திலே பிள்ளையை போல தகாத செயல்களை அதாவது என்னதான் செய்றேங்கிற தெரியாத செயலை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படிப்பட்ட எனக்கு முக்தி கொடுத்து என்னை ஆண்ட உத்தரகோச மங்கை வள்ளல் என்னுடைய புத்தி புகுந்தவா அந்த செயலை பாடி பாடி நம் பூவல்லி கொய்யாமோ அப்படிங்கிறாரு இந்த ராவணன் வந்து கம்பராம் இதுல ராமாயணத்துல சொல்ல ராவணனை சொல்கின்ற பொழுது ராவணன் வந்து என்னதான் வந்து பிறன் மனைவி அந்த தகாத செயலை அவன் செய்து மிகப்பெரிய தவறு ஆனா ஒரு சிவபக்தன் அவனை மட்டும்தான் நம்ம பாக்குறோமே அவனுடைய மனைவி மண்டோதரி இருக்க பாத்தீங்களா அவர் ஒரு சிறந்த சிவபக்தை அவ வந்து இறைவனுட்டு போய் நீ வந்து எனக்கு குழந்தையா வரணும் வரணும் அப்படிங்கிறப்ப அப்ப அவளுடைய பக்திக்கு மிச்சு இறைவனே வந்து ஒரு குழந்தை வடிவமாக அதாவது உன்னை மடியில் எடுத்து வச்சு நான் கொஞ்சணும்னு கேட்கிறானா அவரு காட்சி கொடு குழந்தையாக ஒரு மாதிரி அந்த மண்டோதரைக்கு வந்து இறைவன் காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறத இவர் வந்து பாடல்ல மணிவாசக பிறந்த பாடியிருக்கிறார் அந்த பாடல் இப்ப கையில இல்லை அதை எடுத்துட்டு அப்புறமா நான் சொல்றேன் அப்போ அந்த இறைவனுடைய அந்த அற்புதத்தை எல்லாம் அதாவது அந்த அகங்காரம் அப்படிங்கிற யானைய ஒழிச்சிட்டோம் அப்படின்னா இறைவினம் நமது பக்தி அதிகரிக்கிறது அப்ப பக்தி அதிகரிக்க அதிகரிக்க என்ன தோணுது நமக்கு விவேகம் ஓங்கி வளர்கிறது அதத்தான் அந்த பாடலில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஆகும் அகங்காரம் அப்படிங்க யாரா இருந்தாலும் சரிங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி இல்லை யானைக்கும் அடிசருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நேற்றுக்கு ஒரு துணுக்கு படித்தேன் ஒருத்தன் கேட்குறான் கல்வி பெருசா செல்வம் பெருசா அப்படிங்கிறான் ஆனா அதுக்கு விளக்கம் சொல்றான் உங்கிட்ட பாக்கெட்ல தான் பணம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான் ஆ நான் வந்து பா நூறுரூபா வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான் அப்படியா சரி சரி ஓகே உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறான் உடனே கேட்டவுன்னு கோவம் வந்துருச்சு என்ன சார் இப்படியா என்னை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்குறேங்க வார்த்தைகளை அளந்து பேசுங்க நானும் திருப்பி உங்களை கேட்பேன் அப்படிங்கிறான் உடனே அவர் திருப்பி கேட்குறாரு உங்ககிட்ட பாக்கெட்ல பணம் இருக்கான்னு கேட்டால் உனக்கு கோபம் வரலை ஆனால் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் உனக்கு கோவம் வந்துருச்சு அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் எது பெருசு நீயே புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் ஒரு சில பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கோபரம் தான் செய்யும் அப்ப அதுலேயே நீ புரிஞ்சுக்கலாம் கல்விதான் பெருசு அப்படிங்கறத அவன் சொல்ற மாதிரி ஒரு துணுக்கு நான் படிச்சேன் அப்போ இறைவன் வந்து மனச ஆட்கொண்டு விட்டான் அப்படின்னு சொன்னா அந்த புத்தி வந்து தெளிவடையும் இந்த தெளிவடைந்த புத்தி வந்து நிச்சயமா என்ன பண்ணாது எந்த தவறுகளையும் அது செய்யாது அது இறைவனோடு சேர்ந்து செல்லும் எல்லாமே அவனுடைய செயல் அப்படின்னு விட்டாச்சுன்னா எந்த ஒரு துன்பமும் உயிர்களை பாதிக்காது அப்படிங்கிறதா உண்மை இந்த ஒரு துணுக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா எல்லாமே அவனுடைய செயல் அப்படிங்கிற போது ஒண்ணுமே கிடையாது ஒரு அரசனும் ஒரு மந்திரியும் வேட்டைக்கு போறாங்க வேட்டைக்கு போற இடத்துல அரசனும் மந்திரியும் வந்து தன்னுடைய பரிவாரங்களை விட்டு பிரிஞ்சு காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிடுறாங்க போற இடத்துல அரசன் வந்து ரெண்டு பேரையும் வந்து காட்டுவாசிகள் சிறைபிடிச்சிடுறாங்க சிறைப்பிடித்து ரெண்டு பேரையும் கொண்டு போய் ஆஹ் மன்னிக்கணும் அரசன் தான் போறான் மந்திரி வந்து போகல ஏன்னு கேட்டால் மந்திரிக்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா எது நடந்தாலும் எல்லாம் அவன் செயல் அப்படின்பாரு எல்லாம் அவன் செயல் பாரு அப்போ அரசன் வந்து ஒரு முறை ஆப்பிள் பழத்தை எடுத்து கீறு க அதை வந்து துண்டுகளாக நறுக்கும் பொழுது கையில் வந்து கத்திப்பட்டு ரத்தம் வந்துடுது மந்திரியை கூப்பிட்டு சொல்றாரு அந்த மாதிரி என்னோட கையில் கத்தி பட்டு ரத்தம் வந்துருச்சு இந்த மந்திரி சும்மா இருக்கணும்னு மாய வச்சுக்கிட்டு எல்லாம் அவன் செயலுங்கிறாரு அரசனு கோவம் வந்துருச்சு ஏயா என் கையில் அடிபட்டுருக்கு ரத்தம் வருது நீ என்ன எல்லாம் அவன் செய்யலு சொல்லி எனக்கு கேள்வி பண்ணுற இந்த மந்திரியை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்றாரு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு இவருக்கு வேட்டைக்கு போறாரு மந்திரி இல்லாம அவர் வேட்டைக்கு போனதே கிடையாது இதான் முதல் தடவை மந்திரி சிறையில் இருக்கிறா இவர் வேட்டைக்கு போறாரு வேட்டைக்கு போகிற இடத்துல காட்டுவாசிகள மாட்டிக்கிறாரு இவரை கொண்டு போய் பழி கொடுக்க போறாங்க பழி உடலை கூட்டு போய் தலையை கொண்டு போய் பளி வச்சாச்சு கத்தி எடுத்து ஓங்க போறான் ஓங்க போற நேரத்துல அந்த காட்டுவாசிகளுக்கும் ஒரு குரு இருப்பார் இல்லையா அவர் நிப்பாட்டு 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 வேணாம் என்னன்னு கேட்டா அவன் கையில ஒரு கட்டு போட்டிருக்கு உடல் வந்து அங்ககீனமானவன் அதாவது முழு உடல் தகுதி உள்ளவனை மட்டும்தான் நம்ம இறைவனுக்கு பலி கொடுக்கணும் இந்த இந்த நம்ம தெய்வம் அந்த இந்த பலி ஏத்துக்காதே நம்ம உடலை கட்டு போட்டிருக்கு பாரு விரல்ல வந்து காயம்பட்டிருக்கு கட்டு போட்டிருக்கான் அதனால இவனை விட்டுருங்கிறாரு விட்ட உடனே தப்பிச்சா உங்களுக்கு நேரம் ஓடியா நேரம் மந்திரி கிட்ட போறாரு மந்திரியை கூட்டு போய் மந்திரி நீ சொன்ன சரியா போச்சியா நீ தான் வந்து நான் என்னாச்சு இந்த நீ உயிர் பழச்சு வந்திருக்கேன் முதல்ல வெளியே வானவரை கூட்டிட்டு வந்துட்டு அரசன்கிட்ட கேட்கிறாரு ஏன்பா எனக்கு வந்து கையில அடிப்பட்டது நான் சொன்ன கோவத்துல உன்னை வந்து சிறைக்கு அனுப்பிட்டேன் நீ அப்ப என்ன சொல்ற நீ அதுவும் அவன் எல்லாம் அவனு சந்தோஷமா சிரிச்சுட்டே நீ சிறைக்கு போனையே அதுக்கு என்ன காரணம் கேட்டா இவர் சொல்றாரு அரசே நீங்க சிறையில என்ன தள்ளாம இருந்திருந்தா உங்க கூட நானும் வந்து வேட்டைக்கு வந்திருப்பேன் வந்த இடத்துல உங்களையும் என்னை சேர்த்து பிடிச்சிருப்பாங்க உங்க விரல அடிப்பட்டனால உங்களை விட்டுட்டாங்க ஆனா என்ன விட்டுருப்பாங்களா என்ன பலி கொடுத்துருப்பாங்க அப்ப பலி கொடுக்க விடாம இறைவன் தடுத்து விட்டான் அதான் எல்லாம் அவன் செயல் நான் சொன்னேன் அப்படிங்கிற நடப்பது எல்லாமே அவனுடைய செயல் நமக்குன்னு எதுவுமே கிடையாது எதுவுமே நமக்குன்னு கிடையாது எல்லாமே அவனுடைய செயல் ஒரு துன்பம் வருதான் அதுக்கு அவன் தான் காரணம் அந்த துன்பத்தை நீக்குபோன்னு அவன் இந்த என்ன இருள்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா பகல் வெளிச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் இன்றைக்கு நம்ம துன்பப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம மனசு வேதனை அடைஞ்சிடக்கூடாது நிச்சயமா அதுக்கு ஒரு மாற்று இறைவனால் வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கை உயிர்களுக்கு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா துன்பங்கள்ல இருந்து மீண்டும் வெளியே வந்துடலாம் அதாவது அகங்காரம் அப்படிங்கிற அந்த யானை அந்த அகங்காரம் நமக்கு இருக்கக்கூடாது ஒழிச்சிட்டோம்னா விவேகம் வந்து நமக்கு அதிகமாக வரும் அப்படிங்கிற பாடலுடைய ஒரு விளக்கம் அடுத்து இருபதாவது பாடலை பாட வருமாறு அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையான விளக்கங்கள் ரொம்ப நன்றி நன்றிமா நன்றி மதுரை நகர் புகுந்தருடி தேயார்ந்த கோலம் திகழ பெருந்துரையான் போ ஆகி வந்தெம்மை போ ஆகி வந்தெம்மை குற்றேவை பொண்டருடு பூவார் கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ பூவார் கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோ நன்றி மேடம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி மேடம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களோட எளிமையான குரலை கேட்டா சிப்பார் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இறைவனுக்கு நாங்க அஹ் முழு அளவு நன்றி செலுத்துறோம் ரொம்ப நன்றி மேடம் நன்றி நன்றிமா அரசன் கேக்குறான் குதிரை வாங்க குதிரை குதிரையெல்லாம் எங்க அப்படின்னு மறுபடியும் இவர் வந்து எருவன் கேட்கிறாரு இந்த மாதிரி குதிரை கேட்கிறாரு அரசனை என்ன பண்றது ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி இந்த நாளில் குதிரையெல்லாம் வந்து சேரும் போய் சொல்லுங்கிறாரு அதே போல குதிரைகள்லாம் வந்து சேருது மா அப்படின்னா குதிரை மா ஆற ஏறி மதுரை நகர் புகுந்த அருளி இந்த ஆற ஏறின்னு நேர்த்தியாக அப்படி ஊர்ந்து வரக்கூடியது குதிரைகள்லாம் வந்து அப்படியே ஊர்ந்து வருது இதுக்கு தலைவனாக சிவபெருமான் வருகிறார் அத குதிரை சேவகனாக இவர் வந்து வடிவம் கொண்டு வருகிறார் அவர் குதிரை சேவகன் அப்படிங்கிறது மற்ற யாருக்குமே தெரியாது ஆனா ஒரு ஒரு பார்வை யார நம்முடைய அடிகளார இவர் புரிஞ்சுக்கிறார் இறைவன் தான் வந்திருக்கிறார் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறார் சம் மாற ஏறி மதுரை நகர் புகுந்து அருளி அப்படிங்கிறது தனக்கு தான் யார் என்பதை காட்சி கொடுத்து புரிய வைப்பது மத்த யாருக்குமே தெரியல மத்த எல்லாருக்குமே ஒரு சாதாரண குதிரை சேவகம் தான் வந்திருக்கிறார் குதிரையெல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் விட்டு போக வந்திருக்கிறார் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு அரசன் உட்பட ஆனா அடிகளாருக்கு மட்டும்தான் வந்திருப்பது சிவபெருமான் அப்படிங்கிறது தெரியல சோ மாற ஏறி மதுரை நகர் புகுந்து அருளி தேவார்ந்த கோலம் திகழ பெருந்துரையான் தெய்வத்தன்மை பொருந்திய இறைவனுடைய காட்சி உண்மையான காட்சி இவருக்கு மட்டும்தான் தெரியுது அந்த தேவார்ந்த கோலம் கோ ஆகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டு அருளும் கோ அப்படின்னா அதுக்கு நிறைய விளக்கம் அரசன்கிற ஒரு விளக்கம் இருக்கு தலைவன்கிற ஒரு விளக்கம் இருக்கு இந்த இடத்துல உயிர்களுக்கெல்லாம் அரசன் உலக உயிர்கள் அனைத்திற்கும் அரசன் சிவபெருமான் இப்போ அந்த குதிரை படையை தலைமை தாங்கி வந்ததால் குதிரைகளுக்கு தலைவனாக வருகிறான் அந்த படைக்கு தலைவனாக கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படிங்கிறது சொல்லலாம் சோ கோவாகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யாமோ இறைவனுடைய மலரை போன்ற அந்த திருவடியை நாம் போற்றி வணங்கி திருப்பூவல்லி கொய்யாமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து முடிக்கிறார் இப்போ இளைஞர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுது உள்ளபடியே இதெல்லாம் நடந்திருக்குமா இதை நம்புவதுக்கு ஏதாவது சாட்சி உண்டா இதை வந்து நம்ம இறைவனை வந்து கண்ணால காட்ட முடியுமா கேட்கறாங்க கேள்வி கேட்கறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நேரடியாக நம்ம விடை சொல்ல முடியாது அது அனுபவ பூர்வமாக தான் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் உண்மை இப்போ இந்த மின்சாரம் இருக்குது அதை கண்ணால் காட்ட முடியுமான்னு முடியாது அதே போல தான் இறைவனையும் கண்ணால் காட்டவே முடியாது கண்ணால் பார்க்க முடியும் இவர் தான் இறைவன் நம்ம காட்சிப்படுத்த முடியுமா ஆனால் இறைவனுடைய பெருமையை சொல்ல முடியும் இன்றைக்கு பழனிமலை பழனிமலை முருகன் இப்போ நவ பாஷாணம் அதெல்லாம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முருகன் அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா லிங்கம் குதிரைப்பல் கார்முகில் செந்தூரம் வெள்ளை பாஷணம் ரத்த பாஷணம் கம்பி நவரசம் கௌரி பாஷணம் சீதை பாஷனம் அப்படிங்கிற ஒன்பது வகையான மூலிகை அந்த ஒன்பது வகையான மூலிகைகளால் செய்யப்பட்டதுதான் பழனி முருகன் அதான் நம்ம அனைவரும் அறிந்தது இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா அந்த சிலையை செய்தவர் செய்தவர் வந்து போகர் அப்படிங்கிற சித்தர் தன்னுடைய சீடன் புலிப்பாணியோடு இணைந்து அந்த சிலையை செய்திருக்கிறார் இப்ப அந்த சிலையை செய்வதற்கான இடம் என்னன்னா கன்னிவாடி மெய்கண்ட சித்தர் குகை அப்படிங்கிற அந்த குகையில வச்சுதான் அவர் செய்திருக்கிறார் இது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பே அந்த பழனி மலையில வந்து மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கறதுனால சான்று இருக்கு அது வந்து ஆவியர் குடி அப்படிங்கிற மக்கள் அவங்க வாழ்ந்த இடம் அதனாலதான் திரு ஆவினன் குடி அப்படிங்கிற பெயர் அதுக்கு உண்டு திரு ஆவினன் குடிங்கிறது பழனியுடைய இன்னொரு பெயர் ஏன் அந்த மலையை வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா செவ்வாயின் ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கு செவ்வாயின் ஆதிக்கம் பழனி மலையில வந்து அதிகமாக இருக்கு செவ்வாய்க்கு அதிபதி வந்து முருகன் அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான செயல்பாடு ஆஹ் சஷ்டி கவசமோ இல்லைன்னா நம்ம வேல்மார்க்கு பதிகம் பாராயணம் பண்ணுறத செவ்வாய்க்கிழமை நடத்துவது மிக மிக சிறப்பானது அப்போ அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பது இந்த பழனி மலை அதனாலதான் அங்கே வந்து இந்த முருகனுடைய சிலையை வந்து வடிவமைத்து ஆலயமாக அமைக்கிறாங்க இது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவும் இந்த அறிவியல் காலத்திலையும் முருகனுடைய சிலையில வந்து ஆஹ் வேர்வை வருகிறது அப்படின்னு சொல்றாங்க என்ன செய்யறாங்களாம் முதல் நாள் ராத்திரி பூஜை நடக்கும் பொழுது இறைவனுடைய சிலையை முழுவதும் சந்தனத்தால அலங்காரம் பண்ணிடுறாங்களாம் மறுநாள் காலையில அந்த சந்தனத்தை வந்து உறிச்சி எடுக்கும் பொழுது அதுல அந்த சிலையில இருந்து வரக்கூடிய அந்த தீர்த்தம் அதோட வியர்வை வந்து பச்சை கலர்ல இதோட சேர்ந்து கலந்துருக்கான் அது வந்து மருத்துவ குணம் குறைந்த ஒரு அற்புதமான ஒரு வியர்வையாக அமைந்திருக்கிறது அதனால பிடிய கால நாலு மணிக்கே அந்த ஆலயத்துல வந்து மக்களுடைய கூட்டம் அவங்களுக்கு பிரசாதமா அது வழங்கப்படுது அந்த நாலு மணிக்கே அந்த அந்த வியர்வை பிரசாதத்தை பெறுவதற்காக மக்கள் வந்து கூட்டம் அலைமோது இந்த காலத்துல நடக்கக்கூடிய ஒரு செய்தி அப்போ அந்த வியர்வை வந்து சிறையினுடைய வியர்வை வந்து மனிதனுக்கு வந்து வியாதியை சேர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை தருகிறதுனா இதெல்லாம் வந்து நம்ம சயின்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது இப்ப வந்து இவரு பாடினாரு திருநாவுக்கரசர் வந்து அ கூற்றாயினவாறு கொடுமை பல செய்தன நானே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் இந்த பாடலை கேட்டு என் கூட வேலை பார்க்குற ஒரு டீச்சருக்கு வயித்த வழி போயிருக்கு உத்தரமேரூர்ல ஒரு சகோதரி வந்து முகம் ரொம்ப வாட்டமா இருந்தது என்ன மேடம்னு கேட்டேன் சரி சாப்பிட்ட உணவு சரிமான மாலை வயிற்று வலிக்குது அப்படின்னாங்க அப்போ அவங்க இறைய பக்தி உள்ளவங்க அவங்ககிட்ட இந்த பாடலை கொடுத்து இது வந்து இந்த பாடலை வந்து கொஞ்சம் கேளுங்க அப்படின்னேன் அது கேட்டு சரியா அரை மணி நேரம் கழிச்சு வந்து சார் எனக்கு வயிற்று வலி நல்லா குணமாயிடுச்சு வயிறு ஃப்ரீயா இருக்குன்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க அப்போ ஒரு நம்பிக்கை இப்போ இசையை கேட்கின்ற பொழுது இளையராஜாவோட இசையை கேட்டு வந்து குழந்தைக்கே உயிர் வர்ற மாதிரி இப்ப அந்த இருக்கிறாங்க அப்படிங்கிற போது அப்ப எல்லாமே ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் விளைவுதான் இன்றைக்கு அந்த காலத்துல அப்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அற்புதமா இறைவனுடைய பெருமை எல்லாம் பாடி சிறு வந்து நமக்கு அவர் கொடுத்துருக்கிறார் இந்த வந்து வந்திருக்கிற கூட்டம் வந்து குறைச்சலா இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒவ்வொரு வகையிலையும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள் அதனால இந்த நிகழ்ச்சியில கலந்துவிட்ட ஐயா காமராஜ் வந்து ரொம்ப அவருடைய பணிக்கு இடையிலேயே வந்து இங்க வந்து இப்ப கலந்துருக்கிறார் ஆஹ் அவருக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அற்புதமான இசை நன்றி நன்றி சார் நன்றி சார் அற்புதமான இசையை வழங்கிய திருமதி விஜயலட்சுமி ராஜாராம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து பாடல் வழங்க இருக்கக்கூடிய பஞ்சபிராணம் வழங்க இருக்கக்கூடிய அருமை சகோதரி கமலா முரளி அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுகாரும் இந்த உரையை கேட்ட சேர்த்த உங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி மீண்டும் நாம் அடுத்த வாரம் வேறொரு பாடலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் திருவாசகத்தில் திருப்பூவள்ளி இசையும் உரையும் வழங்கிய அம்மா மற்றும் ஐயா அவர்களுக்கு கேலி இலக்கிய முற்றத்தின் சார்பில் மனம் நன்றி நன்றி ஐயா நன்றிமா இந்நிகழ்வில் தொடர்ந்து பஞ்சபுராண பாடல் பாட வருகிறார் ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியை திருமதி கமலா முரளி அம்மா அவர்கள் வாருங்கள் அம்மா அனைவருக்கும் வணக்கம் ஐயா பொருணிமாயன் ஐயா அவர்கள் நீங்கள் பஞ்சபுராணம் பாட முடியுமா என்று கேட்டார்கள் நான் முதலில் இருந்தே இந்த குழுவில் நான் எல்லோரும் எனக்கு அறிமுகமானவர்கள் தான் நான் சொல்லி கொடுத்து தான் வருவேன் எனக்கு வந்து பாட்டு தெரியாது மியூசிக் அந்த மாதிரி ராகம் தாதம் ரொம்ப தெரியாது சில பாடல்கள் மட்டும்தான் தெரியும் அந்த பாடல்களை பாடுவேன் அவ்வளோதான் என்னுடைய அம்மா வந்து பாடுவாங்க அவங்க பாடுற பாடல்கள்ல சிலது எளிமையா இருக்கிறத கேட்டுருந்ததுனால எனக்கு அது அப்படியே பாடம் ஆயிருக்கு அவ்வளவுதான் மற்றபடி பாட்டுன்னு தெரியாது எப்படி பாடுறது இப்போ சிவராஜினி அம்மா ஒரு கடவுள் வாழ்த்து பாடுறதுக்கு ஒரு பாடல் பாட சொன்னாங்கன்னா அவங்க ஒரு இசை கச்சேரியே நடத்திடுறாங்க நீங்க நாங்க என்ன நான் எல்லாம் என்ன பாடுறதுன்னு எனக்கு தெரியல அப்புறம் விஜயலட்சுமி மேடம் அவங்க யூடியூப் அதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா தலத்துக்கும் பாடல்கள் அப்படி பாடியிருக்காங்க இருந்தாலும் இந்த ஒரு இதுல ஐயா புரணிமையன் ஐயா அவர்கள் வந்து பார்த்து பார்த்து ஒருத்தொத்திரையா அந்த ஒரு கடவுளை பத்தி ஒரு நினைக்கிறதுக்கு ஒரு சுவாமியை பத்தி ஒரு நினைக்கிறதுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த நான் பத்திக்கு அந்த ஒரு வாய்ப்பை நான் வந்து எடுத்துக்கிறேன் ரொம்ப மனசுக்கு நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்க ஒரு வாய்ப்பை எடுத்து நம்ம பாடும்போது அந்த அளவே தவிர என்னுடைய சிறு முயற்சியில கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும் அதனால கொஞ்சம் என்னை மன்னிச்சு என்னுடைய பாடலை என்ன இந்த சபையில ஏற்றுக்கிட்ட மாதிரி கேட்குறேன் இன்றைய பஞ்சபுராணம் முதல் பாடல் திருஞான சம்பந்தர் அருளிய திருக்கடை காப்பு திருமறை இரண்டு திரு ஆலவாய் திருப்பதிகம் பாண்டிய மன்னன் நோய் நீங்க பாடிய பதிகம் வானவர் மேலது நீரு மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்து வருவாய் உமை பங்குங்கன் செந்து வருவாய் உமை பங்குங்கன் திரு அளவாயான் இரண்டாவது பாடல் மாணிக்கவாசகர் அருளிய திருதசாங்கம் சில்லையில் அருளியது அடிமை கொண்ட முறைமை ஏராகி எங்கள் பெருந்துரை கோன் ஏராக கீழன் கேளியே எங்கள் பேகு கிளங்கிலியே எங்கள் பெருந்துரை கோன் திரா திரு டாமம் தேக துறையாய் ஏராக்கிளங்கிலியே எங்கள் பெருந்துறை கோன் திரா திரு டாமம் தேக துறையாய் ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் எம் பெருமான் தேவர் பிறான் என்று ஆரோடன் செம்பெருமான் வெண்மலரான் செ பார்க்கடலான் எம் பெருமான் தேவர் பிரான் என்று தேவர் பிரான் என்று அடுத்ததாக கருவூர் தேவர் அருமைய திருவிசைப்பா திருமறை ஒன்பது துன்ஹுந்தூபி கூழல் யாழ் மொன் ஹுந்தை வான்கி எம்பகர் தொடர்ந்து இருகுயர் கனம் துதிப்பர் துன்ஹுந்தூபி கூழல் யாழ் மொன்ந்தை வாங்கியம்பகர் தொடர்ந்து இருனம் துதிப்ப நந்திகை முழவன் முகிலன முழங்க நட்புரி பரமதம் கோல் நந்திகை முழவன் முகிலன முழங்க நட்பு பரமதம் கோவில் கோவில்னம் போந்த அரும் பெற அரும் பெறல் மறை பொருள் மறையோர் பிந்தையில் அரும் பெரும்பற்ற புனியோ அருங்கும் பெரும்பற்ற போனியோ பிருவலர் திருச்சிற்றம் பலவே சிந்தையில் அருங்கும் பெரும்பற்ற போனியோ திருவலர் திருச்சிற்றம் பலவே நான்காவதாக திருப்பல்லாண்டு சேர்ந்தனார் அருளியது திருமுறை ஒன்பது எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கு அமுகுதாம் எம்பிரான் என்றென்று எந்தாய் சுற்றம் முற்றும் எபத்து அமுகுதாம் எம்பிரான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீர் அடியார் அடினாய் செப்புரை அந்தமில் ஆனந்த சேர்ந்தன் என புகுந்து ஆண்டு கொண்டு ஆறு எர்மேல் பந்தம் பிரிய பறி பந்தம் பிரிய பறிந்தவனே என்று பல்சாண்டு கூறுமே பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்வாண்டு கூருமே பல்லாண்டு கூறுமே ஐந்தாவதாக சேக்கிழார் அருளிய பெரிய புராணம் திருமறை பனிரெண்டு என்றும் இன்பம் பெருகும் இயல் வினார் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட இப்பொங்கியல் வினால் ஒன்று பதவி உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் போகள் நின்றதெங்கும் நிலவி உலக மன்றுளார் அடியார் அவர் மான்வி மூல கதா நிலவி நிகழ்வில் பஞ்சபுராணம் பாடல் பாடிய அம்மா அவர்களுக்கு கேளிர் இலக்கிய முற்றத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி நன்றி அம்மா இந்நிகழ்வில் நன்றியுரை வழங்க வருகிறார் கோயம்புத்தூர் நிர்மலா மகளிர் கல்லூரியின் இளங்கலை வேதிய இரண்டாம் ஆண்டு மாணவி செல்வி ஈவா வினிஷியா அக்கா அவர்கள் வாருங்கள் அக்கா அனைவருக்கும் வணக்கம் கேளிர் இலக்கிய முற்றத்தின் நாற்பத்தி ஒன்றாவது திரு வாசக தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நன்றி நவிலும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நன்றி நவில வந்திருப்பது உங்கள் ஈவா வணக்கம் சொன்னாலே வாய் மணக்கும் இனிமை கடவுளுக்கு இறைவணக்கம் வணக்கம் என்பதற்கேற்ப இறைவணக்கம் பாடிய லண்டன் தமிழ் பள்ளியின் இசையாசிரியர் இசை கலைமணி திருமதி சிவராஜினி அவர்களுக்கு கேளிர் இலக்கிய முற்றத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்கம்மா அம்மா இசையோடு இசையால் இணைந்தேன் இயல்பாய் இனிதே கரைந்தேன் இயற்கை இசையை ரசித்தேன் இசையால் இன்பம் ஈன்றேன் என்பதற்கேற்ப திருப்பூவள்ளி பாடிய தேவார இசைமணி திருமதி விஜயலட்சுமி ராஜாராம் அவர்களுக்கு கெளிர் இலக்கிய முற்றத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அம்மா லட்சிய தீபத்தை ஏற்றி வாழ்நாளை வரலாறாக்கி ஆள் மனதின் கனவுகளை விதைத்து அவற்றை அடைவதற்கு முயலுங்கள் என்ற வரிகளுக்கு ஏற்ப திருப்பூவலி உரைத்த கேளிர் இலக்கிய முற்றத்தின் அமைப்பாளரும் கவிஞரும் ஆகிய ஐயா அவர்களுக்கு கேளிர் இலக்கிய முற்றத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க ஐயா தூணிலும் துரும்பிலும் இருக்க பெற்றவன் இறைவன் காற்றின் ஒளியிலும் காண கிடப்பது இசை இசைக்கு மொழி பேதமில்லை ஆனால் மொழியின் வடிவு உண்டு இறைவன் படைத்த அதிசயங்களின் அற்புதம் இசை என்ற வகையில் பஞ்ச புராணம் பாடிய திருமதி கமலா முரளி அம்மா அவர்களுக்கு கேளீர் இலக்கிய முற்றத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க அம்மா மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறும் கொன்றை வேந்தன் பாடல் போல் இயற்கை உணவு குறித்து அனைவருக்கும் எடுத்துரைத்த இயற்கை வேளாண் அறிவியலாளர் உயர் திரு மகேந்திர எம் மணிவாசன் அவர்களுக்கு கேலி இலக்கிய மூன்றத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நனைந்த வரவேற்புரை விட வேறென்ன பெரிதாக தந்துவிட முடியும் ஏங்கி தவித்த மலைக்கு என்பதற்கேற்ப அழகிய வரவேற்புரை வழங்கிய சென்னை ஸ்ரீமதி தேவ்புன்பர் நானாளால் பட் மகளிர் வைணவ கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு உளவியல் துறை பயிலும் மாணவி செல்வி நந்திதா அவர்களுக்கு கேளிர் இலக்கிய முற்றத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சகோதரி வளர்ச்சிக்கு தேவையான சூழலை தேடி வாழ்வது விலங்கு வளர்ச்சிக்கு உகந்த சூழலை உருவாக்கி உயர்பவன் மனிதன் எனும் வகையில் இணைய வழி சூழலை தனக்கு இதமாக்கி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நேர மேலாண்மை சரியாக கடைபிடித்து வரும் வாரந்தோறும் நிகழ்ச்சி நெறியாள்களை வழங்கி வரும் குட்டி தங்கை சாதனை நாயகி அமிர்தாம் மணிவாசன் அவர்களுக்கு கேளிர் இலக்கிய முற்றத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தங்கையே காற்று முயற்சியே முன்னேற்றத்தின் மூல ஊற்று உள்ளத்தில் முயற்சி சுடர் முளைத்ததென்றால் உலகம் முழுவதும் உங்கள் வசமன்றோ என்பதற்கேற்ப திருவாசக தொடர் சொற்பொழிவில் பங்கேற்ற அனைத்து பக்த கோடிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உறவுகளே மேலும் வாரந்தோறும் எம் நிருமலா மகளிர் கல்லூரிக்கே நன்றி நவிழும் வாய்ப்பை வழங்கி வருகின்ற சென்னை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மேனாள் பதிவாளர் பேராசிரியர் முகில ராசபாண்டியன் பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் கேலே இலக்கிய முற்றத்தின் அமைப்பாளரும் கவிஞரும் ஆகிய மாயன் ஐயா அவர்களுக்கும் எம் நிர்மலா மகளிர் கல்லூரியின் தமிழ் துறையின் உதவி பேராசிரியரும் எம் பேராசிரியரும் சாலை பாதுகாப்பு படையின் அதிகாரியுமான டாக்டர் ப மகேஸ்வரி அவர்களுக்கும் கேளிர் இலக்கிய முற்றத்தின் சார்பில் நன்றி தெரிவித்து விடைபெறுவது உங்கள் இவாங்யா அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி நவீன்ற அக்கா அவர்களுக்கு கேளிர் இலக்கிய முற்றத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி நன்றி அக்கா